புத்ததா லால் சலா. We can put in place for giving a better livelihood for our people. மாணவர் பருவத்திலிருந்தே போராளியாக இருந்தவர், இந்திய அரசியலில் தனித்தன்மை கொண்ட தலைவராக வலம் வந்தவர், இடதுசாரி இயக்க தலைவர்களில் முக்கிய இடம் பிடித்தவர், தான் கொண்ட சித்தாந்தங்களில் வழுவாமல் எளிமையை கடைபிடித்த சீதாராம் யெச்சூரி கடந்து வந்த பாதையை பார்க்கலாம். ஓய்வுக்கு பின் என்ன செய்வதாக உத்தேசம்? பேட்டி ஒன்றில் இப்படி ஒரு கேள்வியை சில ஆண்டுகளுக்கு முன் எதிர்கொண்டார் சீதாராம் யெச்சூரி. நான் ஓய்வு பெறப் போவதே இல்லை என்பதே இதற்கு யெச்சூரி அளித்த பதில். சமூக நலனில் எல்லையற்ற அக்கறை கொண்ட ஒரு தலைவரால் மட்டுமே இப்படி ஒரு பதிலை அளிக்க முடியும். தெலங்கானா மாநிலம் கோரி 1969 தொடங்கிய சீதாராம் யெச்சூரியின் போராட்ட அரசியல் அரை நூற்றாண்டை கடந்து 2020 தாண்டியும் நீடித்தது. 1970களில் டெல்லியில் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் மாணவர் தலைவராக இருந்த யெச்சூரி மாணவர் உரிமை தொடர்பான போராட்டங்கள் மூலம் தன் சமூக பணிகளை தொடங்கினார். இவரும் பிரகாஷ் காரத்தும் தான் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் இடதுசாரி சித்தாந்தத்தின் மையமாக மாற அடித்தளம் அமைத்தனர் என்ற கருத்தும் உண்டு. ஆயிரத்து 1975 அவசர நிலையின் போது அரசை எதிர்த்து களமாட தொடங்கிய யெச்சூரி இந்திரா காந்திக்கு எதிராக உரத்து குரல் கொடுத்தார். ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக வேந்தர் பதவியிலிருந்து இந்திரா காந்தி பதவி விலக கோரி அவரிடமே நேரில் மனு கொடுத்து அதை படித்தும் காட்டினார். இந்திய பாரம்பரியத்தை வேர்களாக கொண்ட இடதுசாரி சித்தாந்தத்தை தனது பாதையாக வகுத்துக் கொண்டவர் யெச்சூரி. உள்ளூரில் ஒடுக்கப்பட்டோர் நலனுக்காக குரல் கொடுப்பதிலிருந்து உலக அரசியலில் அமெரிக்க வல்லாதிக்கத்தை எதிர்ப்பது வரை யெச்சூரியின் இயங்குதளம் பறந்து விரிந்து விளங்கியது. அறிவுசார் தளத்தை அடிப்படையாக கொண்டு இயங்கிய யெச்சூரி சிறந்த எழுத்தாளரும் கூட. தனிப்பட்ட முறையில் என் நெருங்கிய நண்பர், பொதுவாக சொல்ல வேண்டுமென்றால் இந்திய அரசியலில் குறிப்பிடத்தக்க தலைவர், பொது உடைமை தத்துவத்தின் தெளிவாக அறிந்தவர். அவர்களுடைய கட்சி நடத்துகிற ஏடுகளில் அவர் எழுதுகிற கட்டுரைகள் அவ்வளவு ஆக்கப்பூர்வமாகவும் அறிவு செறிந்ததாகவும் கருத்து நிறைந்ததாகவும் இருக்கும். 1996 மற்றும் 2004 ஆண்டு மத்தியில் கூட்டணி அமைந்ததில் சீதாராம் யெச்சூரிக்கு முக்கிய பங்கு உண்டு. இரண்டு முறை மாநிலங்களவை உறுப்பினராக பணியாற்றிய இவரது நாடாளுமன்ற பேச்சுகள் அனல் நிறைந்தவை. மார்க்சிஸ்ட் கட்சியை வளர்ப்பதிலே பாடுபட்டது மட்டுமல்ல, அவர் அந்த நாடாளுமன்ற உரைகளிலே ஒரு முறை 1.5 மணி நேரம் அவர் பேசினார். அந்த பேச்சிலே அனைவரும் லயித்து போய், ஆளும் கட்சி எதிர்கட்சி அனைவரும், அவைத் தலைவர், எல்லோரும் அயர்ந்து போய் அந்த பேச்சிலே இலக்கியம் வந்தது, வரலாறு வந்தது, தத்துவம் வந்தது. அனைத்திலும் பாண்டித்யம் பெற்றவர் சீதாராம் யெச்சூரி அவர்கள். அரசியல் சட்டத்தினுடைய பிரிவு 370-35 பிரிவு காஷ்மீர் பிரச்சனையில் வந்த பொழுது அவருடைய விவாதம் அவை குறிப்பில் இன்றும் பதிவாகியிருக்கிறது. அந்த விவாதத்தின் பொழுது காஷ்மீரே அமைதியாக இருந்தார். ஒட்டுமொத்தமான விவாதத்தையும் காஷ்மீர் மக்கள் அமைதியாக கவனித்தார்கள். யெச்சூரி அதனுடைய உள்ளும் புறத்தையும் மிக அழகாக விளக்கிய அந்த விவாதம் என்பது மிக சிறப்பான ஒரு விவாதமாக அமைந்திருந்தது. இந்திய அரசியலில் 60 ஆண்டுகளாக ஆதிக்கம் செலுத்திய இடதுசாரி இயக்கங்கள் தற்போது வலுவிழந்து காணப்படுகின்றன. 2004 அமெரிக்காவுடன் அணுசக்தி ஒப்பந்தம் செய்து கொண்டதை எதிர்த்து மத்திய அரசிலிருந்து விலகியதே தங்கள் கட்சியின் சரிவின் தொடக்கம் என்று ஒருமுறை குறிப்பிட்டார் சீதாராம் யெச்சூரி.
எஸ் ஏ டாங்கே, பி டி ரணதிவே, ராமமூர்த்தி, இந்திரஜித் குப்தா போன்ற தலைவர்கள் வரிசையில் யெச்சூரியும் தற்போது மறைந்துவிட்ட நிலையில் மக்கள் சேவைக்கு இடதுசாரி இயக்கங்களில் அடுத்த தலைமுறை தலைமை தயாரா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது.